இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 12 வோல்ட் எல்இடி லைட்டு, கரண்ட் இல்லாத ஏரியாவில் இந்த லைட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம், வீட்டிலே யூஸ் பண்ணலாம். இது வந்து சாம்கான் இந்த லைட்டு. இதுக்கு இன்புட் வோல்டேஜ் 12 வோல்ட் டிசி இன்புட்டு. இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 160 ரூபா வருது. நான் லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன். இது வேணும் ஆன்லைன்லேயும் இருக்குது. அது உங்களுக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கு, நீங்களும் வேணால் போய் வாங்கிக்கிங்க. நிறைய டைப்பில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் எவ்வளோ எல்இடினா 90 எல்இடியை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ரெசிஸ்டரும் ஒவ்வொரு பல்புக்கு சீரீஸில் கனெக்ட் பண்ணி ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. மூணு எண்ணத்துக்கு ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இப்போ பேக் சைடில் ஸ்டீல் இது யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஹீட்டை லைட்டோட ஹீட் வந்து அதை எடுத்துக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து 12 வோல்ட் பேட்டரியில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் வச்சு 12 வோல்ட் நீங்கள் கொடுத்தும் யூஸ் பண்ணலாம். ஆனால் டிசியில் தான் ஒர்க் ஆகும். ஏசி லைனில் கொடுத்தீங்கன்னா புகஞ்சிரும். இதில் போட்டிருப்பாங்க பாருங்க 12 வோல்ட் டிசின்னு. நிறைய கம்பெனி இருக்குது, கம்பெனி ஐட்டமும் வாங்கிக்கிங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்கள் வீட்லேயே கரண்ட்டு போயிடுச்சுன்னா நீங்கள் இது மாதிரி இந்த லைட் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு பேட்டரி, ஒரு 7AH பேட்டரி வாங்கி வச்சுக்கிட்டா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபுல் பவர், பவர் பயங்கரம் வருது பாருங்க. ரொம்ப சின்ன தகுடு மாதிரி தான் பாருங்க, ஒரு பேப்பரோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் இதை எங்கே எந்த இடத்துல வேணால் நீங்கள் ஒட்டிக்கலாம். டபுள் சைட் டேப் போட்டு நீங்கள் வீட்டில் ஒட்டிடலாம். இதுக்காக நீங்கள் ஆணி அடிக்கவோ எதுவும் தேவையே இல்லை. டபுள் சைட் டேப் ஃபுல்லாக பிறவுக்கு இப்படி ஃபுல்லாக இப்படி லைன் ரெண்டு லைன் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே நின்றுக்கும். இது கனெக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும். நான் இப்போ உங்களுக்கு பேட்டரியில் வச்சு காமிக்க போகிறேன். 7AH பேட்டரியில் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுக்கணும். மாற்றி கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமில் புகையாது, ஒவ்வொரு டைமில் புகஞ்சிரும். அது சேஃப்டிக்காக இங்கே ஒரு டயோடு யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ நான் எப்படி டயோடு யூஸ் பண்ணுறது, எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி காமிக்க போகிறேன். நான் இப்போ 12 வோல்ட் 7AH பேட்டரி ஒன்று எடுத்துருக்கிறேன். இந்த பேட்டரியில் கனெக்ட் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த பேட்டரியை என்ன ப்ரைஸ் வரும்னா ஒரு 850 ரூபா 900 ரூபாக்குள்ளே வரும். இதுவும் உங்களுக்கு வீடியோ கீழே கொடுக்குறேன், நீங்களும் வேணால் போய் வாங்கிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் வாங்கிக்கிங்க. ஆன்லைனில் இருக்குது. இதுக்கு சார்ஜர் எல்லாமே இருக்குது. டோட்டலாக எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1300-1400 ரூபாக்குள்ளே தான் வரும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 24 ஹவர்ஸ் எரியும் இந்த லைட்டு. இந்த ஒரு செட்டு இதுலேயே சின்னது வாங்கி 2 ரூம் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அதே அளவு. இதிலேயே சிறுசு வாங்கிக்கிங்க பாதி பாதியாக. நான் இதில் கனெக்ட் பண்ணி காமிக்க போகிறேன் பாருங்கள். ரெட்டு வந்து ப்ளஸ்ஸு, பிளாக் வந்து மைனஸ்ஸு. இதே மாதிரி தான் இதுலேயும் கொடுக்கணும். பிளாக்கு பிளாக் கொடுத்துருங்க, ரெட்டு. பாருங்கள் எவ்வளோ பவர் வருதுன்னு, நல்லா பிரைட்னஸாக இருக்குது. நைட்டில் வச்சா தான் இதோட பிரைட்னஸ் தெரியும். வீடியோ லாஸ்ட்டில் நைட்டில் போட்டு எவ்வளோ வெளிச்சம் அடிக்குதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கும்போது ஃபுல் ஹீட்டாக இருக்கும்போது கீழே போட்டிங்கன்னா உங்களுக்கு இது டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
டுவெல் வோல்ட்டு. நீங்கள் எவ்வளோ எந்தளவு எம்ஏஹெச் பேட்டரி அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவு உங்களுக்கு பேக்கப் இருக்கும். நீங்கள் எந்தளவு எம்ஏஹெச் கம்மி யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவு நிற்காது, உங்களுக்கு டைம் குறையும். செவன் ஏஹெச் போட்டிங்க 24 ஹவர்ஸ் நல்லா ஃபுல் பவரில் எரியும் இந்த போர்டு. உங்கள்கிட்ட ஒரு பழைய பைக் பேட்டரி இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், இதே பேட்டரிங்கிறது இல்லை, 12 வோல்ட் பேட்டரி, நீங்கள் எந்த பேட்டரி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் சேஃப்டிக்காக இப்போ என்ன செட் பண்ணணுன்னா, இதில் வந்து அவங்க வந்து கெப்பாசிட்டர் டயோடு எதுவுமே அவங்க கொடுக்க மாட்டாங்க, இந்த லைட் கூட, இந்த லைட் மட்டும்தான் வரும். நாம் ஒரு கெப்பாசிட்டர் இந்த இடத்துல 12 வோல்ட் இல்லை 24 வோல்ட், 24 வோல்ட்டு ஒரு எவ்வளோ யூஸ் பண்ணலாம், ஒரு 200 இல்லை 2000 ஃபேரட்டில் ஒரு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணுற அளவு ஃபேரட் அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுற அளவு உங்களுக்கு இதில் பல்ப் ஃபியூஸ் போகாது. நீங்கள் கனெக்ஷன் கொடுக்கும்போது விட்டு விட்டு போனால் ஃபியூஸ் போயிடும். கெப்பாசிட்டி யூஸ் பண்ணி ஒரு டயோடு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி, லைட்டுக்கு சேஃப்டி. டயோடு எப்படி செட் பண்ணுறது, கெப்பாசிட்டர் எப்படி செட் பண்ணுறது உங்களுக்கு இப்போ உங்களுக்கு செட் பண்ணி காமிக்க போகிறேன். பாருங்கள், ஒரு டயோடு ஒரு கெப்பாசிட்டர். இந்த டயோடு நம்பர் என்ன, IN4007. இதுவும் யூஸ் பண்ணலாம், இதோட வேணாலும் ஜாஸ்தியாக வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஆம்ப்ஸ் டயோடுன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க, அந்த 3 ஆம்ப்ஸ் டயோடு யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஒரு கெப்பாசிட்டர், இது 24 வோல்ட், ஏன்னா நம்ம 12 வோல்ட் யூஸ் பண்ணுறோம், 24 வோல்ட்டே போட்டுக்கலாம். பாருங்கள், 25 வோல்ட்டு, 2200 ஃபேரட்டு கெப்பாசிட்டரு. இது வந்து எப்படி கெப்பாசிட்டரெல்லாம் செட் பண்ணுறது, அது இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன், டவுட் இருந்தால் போய் பார்த்துக்குங்க. இது வந்து மைனஸு, இது ப்ளஸ்ஸு. மைனஸ் சைடு பாருங்க, இப்படி ஒரு லைன் போட்டு போட்டிருப்பாங்க மைனஸ். இதே மைனஸ்ன்னு நினச்சிக்க வேண்டாம், இது மாதிரி சிம்பிள் ஏதோ ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க, ஒரு லைன் வந்திருக்கும், அது மைனஸு. உங்களுக்கு பார்த்து தெரியும், ஒரு கம்பி சின்ன கம்பியை கொடுத்துருப்பாங்க, அது வந்து மைனஸு, பெரிய கம்பி ப்ளஸ்ஸு. அப்புறம் டயோடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் மார்க் பண்ணியிருப்பாங்க ஒரு சைடு, அது வந்து ப்ளஸ் சைடு, அது வந்து ப்ளஸ் இன்புட்டு. பாருங்கள், ஏனோடு கேத்தோன்னு சொல்லுவாங்கல்ல, பாருங்கள் அது ஒயிட் கலர் இருக்கிறது. இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுத்துக்குங்க, இப்படி வச்சு சால்டிங் வச்சுக்கோங்க. நான் இப்போ உங்களுக்காக சும்மா செட் பண்ணி காமிக்க போகிறேன், அவ்வளோதான். இது வந்து இன்புட்டு, இந்த ப்ளஸ்ஸு. நீங்கள் கனெக்ஷன் மாற்றி கொடுத்தாலும் உங்களுக்கு வோல்டேஜ் அன்சைடு போகாது. இப்போ நான் கனெக்ஷன் கொடுத்து காமிக்க போகிறேன், பார்த்தீங்களா, அவ்வளோதான். நீ எப்படி கெப்பாசிட்டர் எப்படி செட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கெப்பாசிட்டர் எடுத்துக்கங்க, கெப்பாசிட்டர் நீங்கள் வேணால் இந்த இடத்துலையே வேணாலும் வச்சு சால்டிங் வச்சுக்கலாம். பாருங்கள், மைனஸ் மைனஸ் சைடு வைக்கணும், ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு, இப்படி வச்சு சால்டிங் வச்சுருங்க. எக்ஸ்ட்ரா கம்பி இருக்கும், கட் பண்ணி இப்படி ஒட்டின மாதிரி இந்த இடத்துல வச்சு மடக்கி விட்டுருங்க, இப்படி வச்சு சால்டிங் வச்சுக்கோங்க. இது சார்ஜ் ஆகிக்கும், டக்கு நீங்கள் எடுத்தாலும் முதல்ல இதில் இருக்கிற சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் அப்படியே லைட்டாக எரிஞ்சிட்டு போ, அப்படியே முள்ள ஆஃப் ஆகும். இப்போ இதில் கனெக்ஷன் கொடுத்த, இதில் கனெக்ஷன் கொடுத்துடலாம். இந்த சைடு கொடுக்கக்கூடாது, டயோடுக்கு இந்த சைடு தான் கொடுக்கணும். பாருங்கள், இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ். நீங்கள் வந்து நல்லா சால்டிங் வச்சுக்கோங்க, சால்டிங் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, கனெக்ஷன் கொடுத்தா அது வாட்டுக்கு எரியும். இதே மாதிரி சின்ன பிளேட் வாங்கி கூட நீங்கள் 2-3 ரூம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடியோ கீழே ஃபுல்லாக கொடுக்குறேன், நீங்கள் எது வேணும் போய் வாங்கிக்கோங்க. ஒரு கெப்பாசிட்டர் செட் பண்ணியாச்சு, பாருங்கள் ப்ளஸ் இங்கே, ப்ளஸ் இங்கே இன்புட்டு, கெப்பாசிட்டர் அவுட் சைடு வருதில்ல அதில். இப்போ நான் செக் பண்ணலாம்,
இப்போ மைனஸில் கனெக்ட் பண்ணியாச்சு, 1000 ப்ளஸில் கனெக்ட் பண்ண போகிறேன். பாருங்கள் உங்களுக்கு ஆஃப் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணதையுமே தெரியும் எப்படி மொல்லமாக ஆஃப் ஆகும். பாருங்கள் லைட்டு, இப்போ லைட் எரியுது. இப்போ எடுக்க போகிறேன், ரெட் கலர் ஒயர் எடுக்க போகிறேன். பாருங்கள் மொல்ல ஆஃப் ஆகும். அப்படி உங்களுக்கு வந்து ஃபியூஸ் போகாது. பார்த்தீங்களா, ஸ்லோவாக ஆஃப் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு காமிக்க பாருங்கள். ஒன்றும் அது அந்த கெப்பாசிட்டர் இருக்கிறது ஒன்றும் லைட் எரியுது, உங்களுக்கு தெரியும் நினைக்கல. பாருங்கள் ஒன்றுமா சின்ன சின்ன ஸ்டார் மாதிரி தெரியுது. பாருங்கள் நான் கையை வச்சு மறைச்சி காமிக்கிறேன். எவ்வளோ சேஃப்டின்னு பார்த்துங்க. கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஃபியூஸ் போகாது. பாருங்கள் இப்போ கனெக்ஷன் இருக்குது, நான் எடுத்துருவேன். ஃபேக் வீடியோவில் கிடையாது கிடையாது. இப்போ நான் எடுக்க போகிறேன், பாருங்கள் எடுத்துட்றேன். எடுத்துட்டேன் பாருங்க, இந்த இடத்துல எதுவும் இல்லை, எந்த ஒயருமே இல்லை. உங்களுக்கு ஒன்றும் லைட் எரியுது பாருங்கள் கெப்பாசிட்டர் இருக்கிறது. நீங்கள் இதோட பெரிய கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப சேஃப்டி எல்இடி லைட்டுக்கு. நீங்கள் பைக்கில் யூஸ் பண்ணாலும் சரி, எந்த எல்இடி லைட்டுக்கும் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். லைட் வந்து போகாது அதிகமாக. அந்த ஒரு லைட் பார்த்தீங்கன்னா விட்டு விட்டே எரியும். கெப்பாசிட்டர்லாம் இல்லைனா கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணி கரெக்டாக எரியும். இந்த லைட் இப்போ நான் நைட்டில் வருங்க எங்கள் தோட்டத்தில் நான் இப்போ இந்த லைட் செட் பண்ண போகிறேன். செட் பண்ணி எவ்வளோ வெளிச்சம் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு பேட்டரி, இது வந்து 7AH பேட்டரி இல்லை, 12AH பேட்டரி. எம்ஏஹெச் பார்த்தீங்கன்னா இது அதிகமாக, 12 வோல்ட், 12 MAH. இதுக்கு முன்னாடி வீடியோ இப்போ முன்னாடி செட் வச்சு காமிச்ச பேட்டரி 12 வோல்ட், 7AH. நீங்கள் ரெண்டுலேயும் ஒரே மாதிரி பவர் இருக்கும். இப்போ வேறு கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். அதிலிருந்து தான் வருது பேட்டரி. ஒரு கெப்பாசிட்டர் ஃபுல்லாக அதே தான். பேட்டரியில் கனெக்ட் பண்ண போகிறேன். வேறு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ லைட்டு கீழே எரியுது. இப்போ பார்க்கலாம் எவ்வளோ வெளிச்சம் வருங்க. மரமெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது, அப்படி ஃபுல்லாக தெரியும் பாருங்க. ஒரு மேலே ஃபுல்லாக எவ்வளோ தூரம் அடிக்குதுன்னு வருங்க லைட் வெளிச்சம். பாருங்கள் ஃபுல்லாக நல்லா எவ்வளோ தூரம் அடிக்குதுன்னு பாருங்கள் வெளிச்சம். ஒன்று நான் ஹைட்டாக தூக்கி காமிக்கிறேன். இதே லைட்டு தான் பாருங்கள். ஒரு செடியெல்லாம் ஃபுல்லாக தெரியுது பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு நல்லா தெரியுது. மொபைல் கேமரா வந்து மெகா பிக்சல் கம்மி தான், அதனால் ஒரு லிமிட்டாக தான் தெரியும். பாருங்கள் வெளிச்சம் மேலேயெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள், எவ்வளோ ஹைட்டுக்கு தெரியுது. ஃபுல் ஹைட்டுக்கு இந்த சைடும் பாருங்கள், ஃபுல் பவர். மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.